ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேக்கேஜி தமிழ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலை டீசல் இன்ஜினில் யூஸ் பண்ணால் இன்ஜின் ரன் ஆகுமா ரன் ஆகாதா, இன்ஜினுக்குள்ளே என்ன நடக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க அந்த பெல் சிம்னை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட்களை பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ் பாயிண்ட் டெம்பரேச்சர் கம்ப்ரஷன் ரேஷியோனா என்னன்னு தெரியாதவங்க, நம்ம சேனலுடைய அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோலை டீசலுக்கு பதில் டீசல் இன்ஜினில் யூஸ் பண்ணால் நார்மல் கம்பஷன் மாதிரி நடக்காமல் அது மிகப்பெரிய அதாவது மோசமான கம்பஷனை இன்ஜினுக்குள்ளே ஏற்படுத்தும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் டேர்மில் டிட்டனேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதனால் இன்ஜின் காம்பனன்ட்ஸ் நிறைய டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி ஏன் பெட்ரோலை டீசல் இன்ஜினில் யூஸ் பண்ணால் நார்மல் கம்பஷன் மாதிரி நடக்காமல் அப்னார்மல் கம்பஷன் நடந்து நமக்கு டேமேஜ் க்ரியேட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே காரணம் அதோடைய ஃப்ளாஷ் பாயிண்ட் டெம்பரேச்சர் தான். பெட்ரோலோடைய ஃப்ளாஷ் பாயிண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -43°C. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் -43°C, அதாவது இவ்வளோ குளிரான வெப்பநிலையில் கூட அது ஆவியாகி நம்ம எரியும் சக்தியை கொடுத்தா அது ஈஸியாக எரிஞ்சிடும். அதனால தான் இந்த பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஹை வாலட்டைல் லிக்விட், அதாவது எளிதில் ஆவியாகக்கூடிய தன்மையுடைய எரிபொருள் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெட்ரோலுக்கு ரொம்ப குறைவான ஃப்ளாஷ் பாயிண்ட் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால அது குறைஞ்ச டெம்பரேச்சரில் கூட நம்ம எரியும் சக்தியை கொடுத்தா ரொம்ப நல்லாவே எரியும். ஸோ இந்த மாதிரி தன்மையுடைய பெட்ரோலை நம்ம அதிக கம்ப்ரஷன் ரேஷியோடைய டீசல் இன்ஜினில் பவர் ஸ்ட்ரோக் அப்போ அதிக வெப்பமுடைய அந்த காற்று கூட நம்ம ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணும்போது, அதாவது இந்த பெட்ரோலை ஃபியூல் இன்ஜெக்ட் வழியை இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு நார்மல் கம்பஷன் மாதிரி நடக்காமல் ரொம்ப அதிக அளவிலே கம்பஷன் நடக்கும். அதாவது மிகப்பெரிய மோசமான கம்பஷன் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பெரிய கம்பஷனால் நமக்கு இன்ஜின் காம்பனன்ட்ஸ் நிறையவே டேமேஜ் ஆகும். ஸோ உங்களுக்கு பெட்ரோலை டீசல் இன்ஜினில் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். இன்னமும் கிளியராக புரியலனா அந்த கம்ப்ரஷன் ரேஷியோ வீடியோவையும் ஃப்ளாஷ் பாயிண்ட் டெம்பரேச்சர் வீடியோவும் க்ளீனாக பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அப்போ ரொம்ப நல்லாவே புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய தகவல் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.